கோவில்பட்டி மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கம் சார்பில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கோவில்பட்டி மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் அரிசி, பருப்பு, காய்கறி பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அண்ணன் கோவில்பட்டி செல்வத்தேவர் அவர்கள் தனது தலைமையில் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சமூக இடைவெளிகளை பின்பற்றியும் அரசின் ஆலோசனைகளின்படியும் நடந்து தற்காப்பை ஏற்படுத்தி கொரோனாவை விரட்ட வேண்டும் என்றும் அவர் தனது மக்களிடம் கேட்டுக்கொண்டார். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். இன்று கொரோனா வைரஸால் உலகமே முடங்கி கிடக்கும் சூழ்நிலையில் நாம் இதுபோன்று சிறு சிறு உதவிகளை செய்வதன் மூலம் பல்வேறு ஏழைகளின் முகத்திலே சிரிப்பை காணலாம். இதுபோன்ற நல்ல உள்ளங்களை ஊக்குவிப்பதுடன் மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கத்தினையும் அதனுடைய தலைவர் அண்ணன் செல்வத்தேவர் அவர்களையும் மனமாக பாராட்டுகிறது உங்கள் செயல்மரபு நியூஸ் யூடியூப் தளம். நன்றி, வணக்கம். கோவில்பட்டி மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கம் சார்பில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டது. கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் மத்திய மாநில அரசால் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட நிலையில் வாழ்வாதாரம் இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களுக்கு கோவில்பட்டி மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கத்தின் சார்பில் அரிசி, பருப்பு, காய்கறி பொருட்கள் அடங்கிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அண்ணன் கோவில்பட்டி செல்வத்தேவர் அவர்கள் தனது தலைமையில் ஏழை எளிய குடும்பத்தினருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேலும் சமூக இடைவெளிகளை பின்பற்றியும் அரசின் ஆலோசனைகளின்படியும் நடந்து தற்காப்பை ஏற்படுத்தி கொரோனாவை விரட்ட வேண்டும் என்றும் அவர் தனது மக்களிடம் கேட்டுக்கொண்டார். தாழ கிடப்பாரை தற்காப்பதே தர்மம். இன்று கொரோனா வைரஸால் உலகமே முடங்கி கிடக்கும் சூழ்நிலையில் நாம் இதுபோன்று சிறு சிறு உதவிகளை செய்வதன் மூலம் பல்வேறு ஏழைகளின் முகத்திலே சிரிப்பை காணலாம். இதுபோன்ற நல்ல உள்ளங்களை ஊக்குவிப்பதுடன் மாமன்னர் பூலித்தேவர் மக்கள் நல இயக்கத்தினையும் அதனுடைய தலைவர் அண்ணன் செல்வத்தேவர் அவர்களையும் மனமாக பாராட்டுகிறது உங்கள் செயல்மரபு நியூஸ் யூடியூப் தளம். நன்றி, வணக்கம். அங்கே